அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் உடனே நிறைவேற இந்த ஒரு வார்த்தையை தினமும் 9 முறை சொல்லுங்கள். அது என்ன வார்த்தை, அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்முடைய விருப்பங்கள் உடனே நிறைவேறுவதற்கான மிகவும் எளிமையான ஒரு வார்த்தை மந்திரத்தை பார்க்க போறோம். சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்திலிருந்து சித்தர்கள் சூட்சமமாக நமக்கு கொடுத்த மந்திரம் இது. தினமுமே கூற வேண்டிய மந்திரம் இது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சொல்லலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்துல மட்டும் நீங்க இடைவெளி எடுக்கணும். மற்றபடி அனைத்து நாட்களிலும் சொல்லலாம். குளிச்சுட்டு தான் இந்த மந்திரம் சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். அசைவம் சாப்பிடுறவங்க நான்வெஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிடுங்க. 9 முறை மட்டும்தான் ஒரு நாளைக்கு நம்ம சொல்ல போறோம். அதனால நீங்க மந்திர ஜபத்தை முடிச்சதற்கு பிறகு அசைவம் எடுத்துக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் இந்த மந்திரத்தை மட்டும் 9 முறை தினமும் நீங்க சிவபெருமானை நினைச்சிட்டு சொல்லிட்டே வாங்க. சிவபெருமானுடைய அருளால் உங்களுடைய விருப்பம் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். தெற்கு திசையை தவிர்த்து வேற எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். சவுத் டைரக்ஷனை மட்டும் தவிர்த்துடுங்க. ஈஸ்ட், நார்த், வெஸ்ட்னு எந்த டைரக்ஷனை வேணாலும் நோக்கி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தினமும் கோவிலுக்கு போகும் பழக்கம் இருக்கிறவங்க கோவில்ல இருந்து கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வர்க் பண்ற இடத்துல, வீட்ல, கோவில்லன்னு எந்த இடத்துல வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். டிராவல் டைம்ல சொல்லலாமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிரைவ் பண்ணல, அதாவது நீங்க வாகனம் ஓட்டல, நீங்க உட்கார்ந்துட்டு போறீங்க, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்ல, நீங்க சேஃப்டியா இருக்கீங்கன்னா அந்த நேரத்திலையும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு முறை நீங்க மந்திரம் சொல்லும் பொழுதும் சிவபெருமானை மனமுருகி மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லணும். 9 முறை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். அதிகபட்சமாக 1 நிமிடம் தான் ஆகும். சோ முழு கவனத்தையும் சிவபெருமான் மேல வச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. சரி வாங்க, அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஹிரி நம சிவய, ஹிரி நம சிவய, ஹிரி நம சிவய. நம சிவாயன்னு சொல்லக்கூடாதுங்க, அது நம சிவய. அதே போல முதல் 2 எழுத்துக்கள் ஹரி கிடையாதுங்க, அது ஹிரி. ஹிரி நம சிவயன்னு கொஞ்சம் இழுத்து நீங்க ப்ரொனௌன்ஸ் பண்ணணும். சூட்சமமான ரகசிய மந்திரம் இது. கரண்டா நீங்க எத்தனை மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மந்திரத்தையும் தினமும் நீங்க சொல்லலாம். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டுமே நீங்க பிரேக் எடுக்கணும். மற்றபடி நீங்க தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. எந்த ஒரு மந்திரம் இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரும்பொழுதுதான் அதற்கான பலன்கள் நமக்கு தெரியும். குறைந்தபட்சம் 48 நாளைக்காவது இந்த மந்திரத்தை இடைவெளி இல்லாம நீங்க சொல்லி பாருங்க. அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பெண்கள் மட்டும் தீட்டு நேரங்கள்ல பிரேக் எடுத்துக்கணும். மற்றபடி எல்லா நாட்களும் நீங்க சொல்லலாம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மந்திரத்தை சொல்ல வேண்டிய நேரம் பார்த்தீங்க, விடியற்காலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க சொல்லலாம். அல்லது மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. ரொம்பவுமே எளிமையானது. ஸ்கூலுக்கு போற பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். வாய்விட்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் தவறாமல் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலான அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.